ஹலோ கணிங் சேனல் பீப்புள், நம்மளோட ரஜினி சார் அவர்களுக்கு இப்போது உடம்பு முடியாமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குமே போயிட்டு அவர் வந்து அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருக்கும் சமயத்தில் அங்கே நிறைய வந்து அசம்பாதியம்லாம் நடந்துட்டுருக்கான். அதை பற்றி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் வீடியோவாக இருக்கும் போது வாங்க எக்ஸ்பிளைன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப நாளாக பெட் ரெஸ்ட்லேயே இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் சமயத்தில் நார்மலாகவே வந்து நம்மளே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து படுத்தே கிடக்கிறோம், எழுந்து எங்கேயும் போகலை, நமக்கு ஒரு ஜுரம் அப்படின்னா கூட கை கால்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு முதுகு வலி, இந்த மாதிரி நிறைய வலி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து பாடி வந்து அட்டன்டிவாக இல்லாமல் அது வந்து நார்மலாக வந்து ஒரு நார்மல் ஃப்ளாட்லே வந்து இருந்து திடீர்னு வந்து சுறுசுறுப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அந்த பாடி வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தை தான் இப்போ ரஜினி சார் வந்து கூலி திரைப்படத்துக்கான ஷூட்டிங்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த திரைப்படத்துக்கான நிறைய விஷயங்கள் ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவரால் வந்து தொடர்ந்து நடிக்க முடியல. ஒரு ஒன்று ரெண்டு ஷாட் வந்து எடுத்து முடித்தவொடனே கால்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிருது. தொடர்ந்து அவரால் நிற்க முடியல, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியல. எந்த வேலையுமே அவரால் வந்து ஒரு முழுமையாக பண்ண முடியல, ஒரு திருப்தி இல்லாமல் தான் வந்து இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இதை உடனே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க ஒய்ஃபான பிரேமலதா கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்களாம். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு கூட முடிவெடுங்க, இப்போ வந்து டிலே பண்ணுறதுன்றது இன்னும் ஒரு 10-20 நாள் கூட டிலே ஆகிட்டு கூட அவங்க போய் நடிக்க போகலாம், உங்களோட ஹெல்த்து தான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் மறுபடியும் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் இருங்க, நீங்கள் திரும்ப வந்து கொஞ்ச நாள் வந்து ட்ரெட்மில் ஓடுறது இல்லை ஜாகிங் போகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்க்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்துமே வந்து அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு மேன் இல்லையா, ஸோ அதனால் வந்து பரவாயில்ல நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கிறேன், ஏன்னா வந்து நம்ம வந்து ஷூட்டை வந்து சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வேலைக்கு ஆகாது, ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும், ஸோ அதனால் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு வலுக்கட்டாயமாக வாண்டடாக போயிட்டுருக்காரு. ஆனால் வந்து அவருக்கு கை கால் வந்து ரொம்ப நாள் நிற்க முடியல, வீங்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் வந்து இப்போ இதுக்கு மேலே நடிப்பாரா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கூலி படத்துலேயே வந்து அவரால் முழுமையாக நடிக்க முடியல அப்படிங்கும்போது ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சூர்யா சார் பண்ண ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே வந்து என்னப்பா இது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. பாபு தியாஸ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியோ லான்ச் அவர்களில் சூர்யாவை வந்து ஒரு ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்கார சொல்லியிருப்பாங்க. ஸோ அது யாரும் இல்லை, திஷா பாத்தானி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சூர்யா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ ஹீரோயின் பக்கத்தில் இல்லை இல்லை நீங்களே உட்காருங்க, நான் இப்போ தள்ளி உட்காரேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, அப்பா பயங்கர ஜென்டில்மேன்ப்பா, இவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் வந்து கண்டிக்கமாக கிடைக்க மாட்டாங்கப்பா யாருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புகுந்து பேசிட்டு இருந்தாலும், சில பேர் வந்து அண்ணி தானே உங்களை சொன்னாங்க, ஜோதிகா அண்ணி தானே இந்த மாதிரி வந்து உங்களை வந்து பண்ணக்கூடாது, யார் கூடயும் உட்காரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, உங்களை கண்டிஷனோடு அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தில் இது உண்மையாக இருக்கும் சொல்லி மறக்காமல் காமிச்சாங்க சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நியூஸ் நான் பார்க்குற கனெக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.